கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 31. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் உருவக்குத்துகிறதுமாயும் இருக்கிறது. பழைய தீர்க்கதரிசிகள் மூலமானாலும் அப்போஸ்தலர்கள் மூலமானாலும் இப்பொழுது இருக்கிற சீர்திருத்தக்காரர்களாலும் சொல்லப்படுகிற தேவ வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் எந்த மனித செய்திக்கும் அப்பாற்பட்டதாயும் இருக்கிறது. அது ஒவ்வொன்றையும் பிரிக்கத்தக்கதாயும் அடையாளம் காட்டத்தக்கதாயும் சத்தியத்தில் பசி தாகமுள்ளதாயும் இல்லாதவர்களாயும் பிரிக்கிறது. அப்போஸ்தலர் சொல்லுகிற வெளிச்சம் இதுவே. எதையும் வெளியரங்கமாக காட்டுகிறது வெளிச்சமே. சத்தியமாகிய வெளிச்சத்தில் நடக்கும் ஜனங்கள் யார் என்றும் இருளில் நடக்கிறவர்கள் யார் என்றும் வெளியரங்கமாக காண்பிக்கிறது. நம்முடைய அபூர்ணத்திலே சிலரை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றும் நிதானிக்கிறோம். அதனாலேயே அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி விட முடியாது. சிலரை இருளின் பிள்ளைகள் என்று தீர்க்கிறோம். ஆனால் அவர்கள் இருதயத்தில் வேறுபட்ட சுத்தமுள்ளவர்களாக கூட இருக்க முடியும். தம்முடையவர்கள் யார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். யார் தன் பக்கத்தில் இருக்கிறார்கள், யார் இருளில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தேவனுக்கு நன்றாக தெரியும். சத்தியமாகிய கருக்குள்ள அறிவாள் தன் அறுவடை பணியாகிய பிரித்தெடுக்கும் வேலையை செய்யப்படும். நாம் திருப்தடைந்த தக்கதாக பணியை செய்வோம். நம்முடைய சுயநோக்கத்தின்படி கருத்தின்படி அல்ல. தெய்வீக ஞானமும் அன்பும் பிரிக்கிற வேலையை செய்யட்டும் என்று பொறுமையோடு காத்திருப்போமாக. இறுதியில் அவருடைய திட்டமே மிகச் சிறந்ததென்று நாம் உணர்ந்து கொள்வோம் என்பதே ஆமென்.